ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் சில்லிஸ் கிச்சன். சைலஜா கோபால் கிருஷ்ணன். நம்ம இன்னைக்கு ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ட்ரை கோகோனட் போட்டு ரவா லட்டு தான். நான் இந்த மிஷின் கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். லேசாக வறுத்துட்ட இதில் இதே கப்பில் ஒரு கப்பு வந்து ட்ரை கோகோனட் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான் ரவை, அதனால ஒரு கப்பு ஃபுல்லாக ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேங்க. இது லேசா வறுத்துக்கலாம் ரெண்டுமே, ரவையும் ட்ரை கோகோனட்டு. இப்போ நான் இது ரெண்டுமே சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுக்கலாங்க, கொஞ்சம் நைஸ் ஆகிற வரைக்கும். இப்போ ஒரு நிமிஷம் ரவை வந்து ஒரு செகண்ட் வறுத்துட்டேன், ட்ரை கோகோனட் வந்து ஒரே ஒரு செகண்ட், அந்த சூடு பட்டா மட்டும் போதுங்க. நம்மளுக்கு வந்து ரவை கொஞ்சம் ரவை லட்டு கொஞ்சம் 10 நாளைக்கு வெளில வச்சவும் நல்லா இருக்கும், கெடாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு வாட்டி நம்ம வறுத்துக்கிறோம். இது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு 15 நாள் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு நிமிஷம் தேங்காவோட வறுத்தாச்சுங்க, ரவை 2 நிமிஷம் வறுத்தாச்சு, தேங்காய் 1 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ இது 1 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ள நான் இந்த பக்கம் ரவை லட்டு கொஞ்சமா பால் காசி வச்சிருக்கேங்க, கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள இந்த ரவை நம்ம மிக்சியில போட்டு வந்துடலாம். நான் ரவை தேங்காய் வறுத்தது நான் மிக்சியில போட்டேன். ஒரு 2 பல்ப்பு கொடுத்து 2 சுத்திக்கலாங்க. நம்மளுக்கு ரவை இன்னும் கொஞ்சம் சுத்திக்கலாங்க, அப்ப சாப்பிடும் போது வாயில வச்ச உடனே கரைய நல்லா இருக்கும். பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி அரைப்பட்டா போதுங்க. நம்ம பவுல் மாத்திடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்காது போட்டு மிக்சியில் அரைச்சிடலாங்க. சின்ன ஜாரில் போட்டு அரைச்சோம்னா சீக்கிரமாக நம்ம கரைப்பட்டுடும், அதனால தான் நான் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன். இது நம்ம இதுவும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு சக்கரை போடணுங்க. 1 கப்பு சக்கரை போதுங்க. இப்போ நான் நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, சக்கரை கூட பவுடர் பண்ணியாச்சு. எல்லாம் மொத்தமாக ஒரே பவுலில் மாற்றிடலாம். நம்ம சக்கரை, ரவை, ட்ரை கோகோனட் எல்லாம் மொத்தமாக சேர்த்துடுவாங்க. இன்னும் ஏலக்காத்தூள் போடல. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்னும் போடலைங்க. நான் முந்திரி பாதாம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மொத்தம் தாங்க போடுறேன். பாருங்க, முந்திரி பாதாம்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீளம் வறுத்துட்டு போட்டுடலாம். இப்போ இதில் ஏலக்காத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏலக்காத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. நான் எல்லா ஸ்வீட்டில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஜாஜிகா பட்டத்தூள்னா ஸ்வீட்டுக்கு எல்லா ஸ்வீட்டுக்கு போடுவேங்கன்னு சொல்லிட்டு 1 பிஞ்சு ஜாஜிகா பட்டத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம நெய் காய்ச்சி ஊற்றும் போது நெய் காய்ச்சி அந்த பாதாம் முந்திரியெல்லாம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு அந்த சூடோடு பிடிக்கிறது நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஆறிச்சோன்னா கொஞ்சமாக பால் தளிச்சு பிடிக்கலாம். பால் தளிச்சு பிடிச்சிங்கன்னா 1 வாரம் மேலே வச்சுக்காதீங்க லட்டு, ஒரு மாதிரி மூசி போன மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிருக்கும். லேசாக பஞ்சு பஞ்சாக மேலே வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பால் ஊற்றாமே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சக்கரை, ட்ரை கோகோனட்டு, ரவையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இந்த லட்டு எப்படி இருக்கணும், வெள்ளையாக நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம ரவை வந்து ரொம்ப நேரம் வறுக்கல, ஸ்லோவாக வச்சு 1-2 நிமிஷம் வறுத்துருக்கோம். ட்ரை கோகோனட்டு 1 நிமிஷம்தான் வறுத்துருக்கோம். அது 1 கப்பு ட்ரை கோகோனட், 1 கப்பு போட்டிருக்கேன். ரவை 1 கப்பு போட்டிருக்கேன். சக்கரை வந்து 2 கப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காத்தூள் போட்டிருக்கேன். இப்போதைக்கு 1 பிஞ்ச் ஜாஜிக்கா பட்டத்தூள் போட்டிருக்கேன். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் எடுத்திருக்கேங்க நான். இது மொத்தமாக சேர்த்தேன்னா 1/2 கிலோ மாவு வரோங்க. இப்போது சக்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படி பிடிச்சாலே பாருங்கள், இந்த சூடுக்கே ஓரளவு லட்டு பிடிக்க வருது. இப்போ நம்ம வந்து பாதாம் முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1/50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன் நான் இதுக்கு ரவா லட்டுக்கு.
இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. பாதாம், முந்திரி ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். உங்க ஆப்ஷனுங்க, சாரப்பருப்பு இதெல்லாம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் எதுவுமே போல வெறும் பாதாம் முந்திரி தான் போட்டிருக்கேன். நான் இதுல முந்திரி பாதாம் நல்லா வறுக்கு ஃப்ரை ஆகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்ம பாதாம் முந்திரி நல்லா வறுப்பிட்டுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு பிடிச்சிடலாம் வாங்க. ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த சூடுக்கே நல்லா உருளை கிழங்கு வந்து இருப்பாங்க. நம்ம பாலில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வேணும்னா விருப்பப்பட்டோம்னா கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். கை வச்சிடாதீங்க, பொதிக்க பொதிக்க இருக்கு நெய். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ரவா ரெண்டு பிடிச்சிடலாங்க. ஓகே, அதளவு சூடு கொடுக்குற மாதிரி இருக்குது கைக்கு. சில பேர் வந்து சக்கரை பாவு எடுத்து ஊத்தி பண்ணுவாங்க. என்னடா சொல்றீங்க, நல்லதாங்க இருக்கும். ஆனா அந்த பாவு உடச்சி உடச்சி நம்ம இது சக்கரை பாவு எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு உடச்சி குடிப்பாங்க. இது அது ஒரு சக்கரை கரைஞ்ச மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கம் தலை எரிகிறச்சு. சிங்கமா எங்க? தமிழ் ஸ்டைல மாதிரி சொல்லலாம். ஆரம்பிக்கலாங்களா? கொஞ்சம் டைட்டாக பிடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊற்றாமல் இருக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கும். இப்போ வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்குது. இன்னும் பால் ஊற்றலாம். நம்ம கொஞ்சம் ஆறிச்சோன்னா பால் ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், நான் லட்டு எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சாச்சுங்க. இந்த மேலே இருக்க பாருங்கள், இந்த 10 லட்டு மட்டும்தான் கொஞ்சம் பால் விட்டு புரண்டை பிடிச்சிருக்கேன். ஏன்னா அரி போச்சு, கை சூடு பொறிக்கும் இல்லைங்க. சவுண்டு போச்சு வரங்க. அப்புறம் இதெல்லாமே மேலே இருக்க 10 லட்டு கொஞ்சமாக ஒரு 4 டீஸ்பூன் பால் விட்டு தான் பிடிச்சிருக்கேன். இது பால் போட்ட பிடிச்சது. இந்த பாருங்கள், பால் போட்ட பிடிச்சது இப்படி இருக்குது. நான் பால் இல்லாமல் அப்படியே நெய்யோடு பிடிச்சது. இந்த பாருங்கள், அப்படியே உதிர்ந்து போகுது பாருங்கள். இப்படி இருக்கும் நெய் போட்டு பிடிச்சது. இது பால் போட்டு பிடிச்சது. ரெண்டு வித்தியாசம் பாருங்கள். இது ஒரு 10-15 நாள் நம்ம வெளில வச்ச கூட ஒன்றும் ஆகாது. இது வந்து ஒரு 5 நாள் மேலே வெளில வச்சு 5 நாள் வரைக்கும் தாங்க அதுக்கு மேலே தாங்காது. இது ஒரு 10-15 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது வித்தியாசம். இது பால் போட்டு பிடிச்சது, பால் இல்லாமல் பிடிச்சது, நெய்யோடு பிடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.